வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாண்ட்விச் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பிரெட் மசாலா சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால குவிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதில் கேரட்லாம் நம்ம சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஒரு கடாயில் 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட சேர்க்கலாம், நான் பட்டர் சேர்க்குறேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 teaspoon உப்பு சேர்த்துக்கோங்க, 1 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கலருக்காக காஷ்மீரி பவுடர் சேர்க்குறேன், நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற சாண்ட்விச் நீங்கள் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இதில் கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க, அப்போதான் ஈஸியாக மேஷ் ஆகும். இதில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட சேர்த்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் வத்திரும். இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி ரொம்ப தெரியக்கூடாது, அந்தளவு இருக்கணும். இதில் 1 tablespoon சீஸ் ஸ்ப்ரெட் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும், அதுக்காக சேர்க்குறேன். சீஸ் ஸ்ப்ரெட் இல்லாட்டி பரவாயில்ல, ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும், ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். அடுத்து ஒரு ஸ்லைஸ் ஸ்ப்ரெட் எடுத்து அதில் பட்டர் தடவிக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸ் ஸ்ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை தடவ போகிறோம். மசாலாவை நல்லா ஈவனாக குக் பண்ணிக்கோங்க. மயனைஸ் கூட இதில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை கவர் பண்ணிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை வச்சிடலாம். இது 2 சைடும் திருப்பி நல்லா குக் பண்ணிடுங்க. நம்மளோட பிரெட் மசாலா சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பேச்சுலர் ரெசிபின்னே சொல்லலாம். தனியாக இருக்கிறவங்களுக்கு, தனியாக குக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.